ஹலோ காய்ஸ், வணக்கம். என்னோடய ஆன்மீக தரிசனங்கள் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் 108 திவ்ய தேசத்தில் 15வது நாள் சுற்றுலாவில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் சுற்றுலாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆச்சரியமான திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த திருத்தலத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் திருத்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு அரி மேய விண்ணகரம். ஹரி அப்படின்னாலே பெருமாள் நாராயணரை குறிக்கிறது. ஸோ இந்த இடம் நாராயணர் குறித்து தான் இது. இது கிருஷ்ண திருத்தலங்களில் ஒன்று. ஸோ கிருஷ்ணர் மகாபாரத போர்லாம் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு முனிவரை பார்க்குறாராம். முனிவர் பார்த்து கேட்கும் பொழுது, ஏன் பாண்டவர்கள் ஜெயித்தாங்க, கௌரவங்கள் தோத்தாங்க அப்படின்லாம் கேட்கும்போது கிருஷ்ணர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காராம். அப்போ நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது கிருஷ்ணர், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றாராம். கிருஷ்ணர் அப்போ முனிவர் சொல்கிறாராம், நீ எனக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்டு, அர்ஜுனன் காட்டினா மாதிரி அப்படின்றாராம். ஸோ அதனால் இந்த இடத்துல பெருமாள் இருக்கார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருடன் மற்றும் நாகராஜன் இரண்டு பேரோட தாய்களுக்கும் சண்டை வருது. அந்த அதில் நாகராணி சொல்கிறாங்களாம், மேலே போகிற விமான குதிரை என்ன கலர் அப்படின்றாங்களாம், அதுக்கு கருப்பு, ஆனால் அது வெள்ளை கலர். நாகங்கள்லாம் விட்டு கருப்பாக மாற்றிடுறாங்க. அப்போது நாகராணியோட அம்மா கேட்குறாங்க, நீ முடிஞ்சா அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அப்போது கருடனுடைய அம்மா வந்து கருடன்கிட்ட சொல்லி அந்த திவ்ய கலசம், அதாவது அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லலாம், அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது வர வழியிலேயே லீலைகளின் மன்னன் கிருஷ்ணர் வந்து அதை வாங்கிடுறாரு. கிருஷ்ணர் வாங்கி அந்த கலசத்தை நாகராணியோட அம்மாவுக்கும் பக்ஷிராஜன் கருடனுடைய அம்மாவுக்கும் கிடைக்காம அவரே தலையில் வச்சு ஆடுறாரு. ஸோ அதனால தான் இங்கே இருக்க பெருமாளுக்கு கொடக்கூத்தாடன் அப்படின்னே பெயர் உண்டு. ஸோ இந்த கொடக்கூத்தாடன் அப்படின்ற பெயர் காரணம், இந்த குடத்தை வச்சு பெருமாள் நர்த்தனம் ஆடினதால்தான் இந்த இடத்துக்கு கொடக்கூத்தாடன் அப்படின்ற பெயர் வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருமாள் சங்கு சக்கரத்தோட அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறதுனால மிகவும் அற்புதமான பெருமாளாக இருக்கார். ஸோ இன்றைக்கி நம்ம முதல் வீடியோ இந்த இடத்த தான் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது இடம் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவன் புருஷோத்தம பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வன் புருஷோத்தம பெருமாள் வந்து, இவரும் இந்த சேத்திரமும் கிருஷ்ண சேத்திரத்தில், அதாவது சீர்காழியை சுற்றி இருக்க 11 கிருஷ்ண சேத்திரத்தை ஒரு இடம்தான் இது. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு, வரலாற்று சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வைணவம் சைனமும், அதாவது சிவபக்தர்கள் மற்றும் விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவபக்தர்களில் அந்த கதை வரும் இந்த இடத்துல தான். அதாவது விஷ்ணு பக்தர்களில் இந்த இடத்துல வந்து புருஷோத்தம பெருமாள் ராமர் ரூபத்தில் இருக்கார். இந்த ராமர் ரூபம் ரொம்ப அழகாக இருக்குது. பங்குனி மாதத்தில் இங்கே பிரம்மோற்சவம் நடக்குமா 10 நாளும். அந்த பிரம்மோற்சவத்தில் இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து இருக்கார். ஆனால் தாயார் வந்து இந்த இடத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றவளாக இருக்கா. இங்கே இந்த வைணவம் மற்றும் சைனவத்துக்குரிய சம்பந்தம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது சைனவத்தில் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருஞான சம்பந்தர் ஆற்றங்கரையத்தில் அழுதுட்டு இருக்கும் பொழுது பசியால் பார்வதி தேவி, அதாவது சிவனுடைய துணைவியாரான பார்வதி தேவி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து அந்த பசியை போக்கினாராம். ஸோ அது ஒரு கதை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்ததா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் ஒருத்தர் வந்து இது பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஊமையாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வன்புருஷோத்தமன் கோவிலில் வந்து ஒரு உபமன்யு அப்படின்ற ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கூட வந்து தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் பறிக்கும் பொழுது பசியால் அழுதுனே இருந்தானான், அப்பா பால் வேணும் எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அதை கேட்ட மகாலட்சுமி தன்னோட பிள்ளைக்கு, அதாவது தன்னோட குழந்தைக்கு எப்படி பசியாற்றுறதுக்கு வருவாளோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த உபமன்யு அப்படின்ற குழந்தைக்கு வந்து பசியாற்றுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல தாயாருக்கு பேர் புருஷோத்தம நாயகி தாயார் அப்படின்னே பேர் உண்டு. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த ரெண்டு திருத்தலங்களும் ரொம்பவும் ஆச்சரியமான இடங்கள். அது மட்டும் இல்லாமல் தாயார் உபமன்யு அப்படின்ற ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்த திருத்தலம் தான் இப்போ நாம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 5 நாள் சுற்றுலாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் சில நாட்கள் தான். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்குறதோடு இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் எனக்கு நான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ், நன்றி, வணக்கம்.